இந்திய நாட்டை பாசிசத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுக்க உதித்திருக்கக்கூடிய சூரியன் திராவிட நாயகன் அண்ணன் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் KKSSRR அவர்களே, அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களே, அமைச்சர் ரகுபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, கூட்டணி இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளராக ராமநாதபுரத்திலே போட்டியிடக்கூடிய நவாஸ் கனி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில மாதங்களுக்கு முன்னால் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் எல்லாம் இந்த கரிசல் பூமி கண்ணீரில் தவித்துக் கொண்டிருந்த நேரத்திலே ஒன்றிய அரசு கைகட்டி பார்த்துக் கொண்டிருந்தது. ஆனால் நான் இருக்கிறேன் உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு என்று கருணையோடு ஓடி வந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் எந்த பகுதியில் இருந்தாலும் நிவாரணம் வழங்கியது நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். வீடு இடிந்தவர்களுக்கு இந்திய சரித்திரத்திலேயே இல்லாத அளவிற்கு 4 லட்சம் ரூபாய் வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல பாதிக்கப்பட்ட விவசாயிகளாக இருக்கட்டும், ஆடு மாடுகளை இழந்தவர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் உதவி கரம் நீட்டுவது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான். ஆனால் இங்கே ஓட்டு கேட்க மட்டுமே வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு நிவாரண நிதியும் கொடுக்கறதில்லை, நமக்கு வர வேண்டிய நிதியையும் தருவதில்லை. நம்ம கிட்ட இருந்து வாங்குற வரிய கால்வாசி கூட திருப்பி கொடுக்கறதில்ல. 1 ரூபாய் வாங்கினா 26 பைசா, ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய் 2 பைசா டபுள். இப்படி தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு அவர்களோடு இத்தனை ஆண்டுகளாக அவங்க எடுத்த மக்களுக்கு விரோதமான, சிறுபான்மையருக்கு விரோதமான, விவசாயிகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களையும் ஆதரித்து வாக்களித்து இன்று பிரிந்து விட்டோம் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இரண்டு பேருக்கும் நாம் நல்ல பாடத்தை சொல்லித்தரக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். ஒன்றே ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பிரதமர் மோடி என்ன சொன்னாரு, 75 ஆண்டுகள் சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இந்தியா உலகத்திலே பொருளாதாரத்தில் 3வது இடத்துல முன்னேறிய நாடாக இருக்கும் என்று. ஆனா அவருடைய சாதனை என்னன்னா, இன்னைக்கு இந்தியா பசி குறியீடு, உலக பசி குறியீடு, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், அதுல பார்த்தா 111வது இடம். நமக்கு மேல நேபாள், பங்களாதேஷ் எல்லாம் இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு. இதுதான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர், இங்கே பசி என்பது கிடையாது தமிழ்நாட்டில், ஆனா காலையில் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் கூட பசியோடு இருந்துவிடக் கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை உருவாக்கி வழங்கி இருக்கக்கூடிய வள்ளல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி.
யாரும் பசியோடு உறங்க செல்லக்கூடாது, யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, மாணவர்கள் உயர வேண்டும், படிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி. பசி என்பதை பற்றி கவலை கிடையாது, யார் பட்டினி கிடந்தாலும் கவலை கிடையாது. எங்களுடைய அரசியல், எங்களுடைய மத அரசியல் அது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு, மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கக்கூடிய பிஜேபிக்கு இந்த தேர்தலிலே நாம் ஒரு சரியான பாடத்தை கற்றுத்தர வேண்டும். இந்த நேரத்திலே மீண்டும் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தூத்துக்குடிக்கு எப்பொழுதுமே ஒரு அன்போடு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்திலே வின்ஃபாஸ்ட் என்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார் நிறுவனத்தை தூத்துக்குடி மக்களுக்காக வழங்கி இருக்கிறார்கள். அந்த நிறுவனம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல, ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இதுதான் நம்முடைய முதல்வருடைய ஆட்சி, இளைஞர்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கி காட்டக்கூடிய மேம்படுத்தக்கூடிய ஆட்சி. அந்த முதலமைச்சர் அவர்களுடைய வேட்பாளராக நின்று உங்களிடம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை, உங்களுடைய உயர்ந்த வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.